My name is K. Manikyoli. I'm studying 4th standard. My school name is John Bosco Nursery and Primary School, Cape Puddur, Madurai. Junior IAS Academy student. இப்போ நான் வந்து ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி சொல்லி கொடுத்த செல்ஃப் லேர்னிங் மெத்தட் படி நான் எப்படி படித்து புரிந்து உணர்ந்து பிரெயினில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி நான் வந்து செமினார் எடுக்கிறேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நான் இப்போ 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் Science in everyday life. என்ன பார்க்க போறோம்? Science in everyday life. இப்போ இந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேரோ milk. milkனா என்ன? பால். milkனா என்ன? பால். ஃபர்ஸ்ட் நம்ம பாலை பத்தி தான் பார்க்க போறோம். milk is produced by mammals for நர்ஷிங். இது நர்ஷிங்கா என்னன்னு எனக்கு தெரியலை. ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து மொபைல் எடுத்துக்கிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு மொபைல் எடுத்து ஆன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் வந்தோடனையும் கூகுள் எங்கே இருக்குன்னு தேடுவேன். இங்கே வந்து கூகுள் இருக்குது. கூகுளுக்குள்ளே போனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து இப்படி வந்தோடனையும் நம்ம சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணதுக்கப்புறமா இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இப்போ நம்மளுக்கு என்ன வார்த்தை தெரியலை, நர்ஷிங் வார்த்தை தான் சந்தேகமாக இருக்கு. இப்போ நம்ம இதை டைப் பண்ணிடலாம். ING. இப்போ நம்ம இதை வந்து டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஸ்பீக்கரில் கேட்டுடலாம். ஸ்பீக்கரில் ஆன் பண்ணிட்டு கேட்கலாம். இது என்ன சொல்லுது? நர்ஷிங். என்ன சொன்னாங்க? நர்ஷிங். நான் என்ன சொன்னேன்? நர்ஷிங் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இவங்க வந்து நர்ஷிங். நான் சொன்னப்ப ஆர் வந்து சத்தம் ஆயிடுச்சு, இவங்க சொல்கிறப்ப வந்து ஆர் வந்து சைலண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்னது நர்ஷிங், ஆனால் இவங்க சொன்னது நர்ஷிங். நர்ஷிங் அப்படின்னா ஊட்டம் அளிக்கும். நர்ஷிங் அப்படின்னா ஊட்டம் அளிக்கும். Nourishing their young ones. Milk from many animals is used by humans. Cow's milk is used commonly. இப்போ மில்கை பற்றி இந்த பேரோவில் சொல்லியிருக்காங்க. இந்த பேரோவுக்கு நான் எப்படி ஃபுல்லாக தமிழ் மீனிங் பார்க்குறேன் அப்படின்றத சொல்ல போகிறேன். இப்போ நான் வந்து மொபைல் ஆன் பண்ணுறேன். ஸ்க்ரீன் வந்தோடனையும் நான் வந்து அதுக்கடுத்து இங்கே வந்து கூகுள். இங்கே கூகுள் வந்து இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்தோடனையும் சர்ச்குள்ளே போய் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்குள்ளே போய் இங்கே வந்து கேமரா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த பேரோவை நம்ம எடுக்கிறோம்.
இப்போ இந்த பாராவை நாம எடுக்கறோம் இந்த பாராவை எடுத்ததுக்கு அப்புறமா இங்க வந்து தமிழர் வந்துச்சோம் பாலூட்டிகள் தங்கள் குழந்தைகளின் ஊட்டச்சத்திற்காகவும் பால் உற்பத்திக்கு செய்கின்றன பல விலங்குகளின் பால் மனிதர்கள் மனிதர்களால் பயன்படுத்தப்படுகிறது பசுவின் பால் பொதுவாக பயன்படுகிறது இப்போ பால் அப்படினா என்ன பாலூட்டிகள் தங்கள் குழந்தைகளின் ஊட்டத்திற்கான பால் உற்பத்தி செய்கின்றன புல் ஸ்டாப் பண்ணதனே நாம ஒரு 2 செகண்ட்க்கு பாஸ் விட்டணும் பல விலங்குகளின் பால் மனிதர்களால் பயன்படுத்தப்படுகிறது பசுவின் பால் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது இது மாதிரிதான் நான் வந்து இந்த லெசனுக்குரிய ஒவ்வொரு பாராவுக்கு தமிழ் மீனிங் பார்த்தேன் அதை படித்து புரிந்து உணர்ந்து இந்த பிரெயின்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கு பிறகு நோட்ஸ் போட்டு அதை நான் வந்து செமினார் எடுக்கிறேன் இப்போ நான் வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதை உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் தேங்க் யூ